உன்னால் முடியும் தோடா. வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து எடப்பாடி அரசை வீழ்த்தும் முயற்சியில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் குணசேகரன் பேட்டி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் பிரச்சார மண்டல பொதுக்கூட்டம் வருகிற 22ஆம் தேதி தர்மபுரியில் நடைபெறவுள்ளது. அதில் அக்கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றவுள்ளார். இதுகுறித்து மாநில செயற்குழு உறுப்பினர் குணசேகரன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து எடப்பாடி அரசை வீழ்த்தும் முயற்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்தில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடும் என கூறினார். பெரும் பெரும் பணக்காரர்கள், கார்ப்பரேட் முதலாளிகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், அவர்களை வலுப்படுத்தக்கூடிய விதத்தில், அவர்களுடைய லாபத்தை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஒரே நோக்கத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை அவங்க கவனிக்கல. அந்த அடிப்படையில் பார்க்கிறப்போ இந்த கொரோனா காலத்தில் கூட அதானி அம்பானியினுடைய சொத்து, இந்திய பெருமுதலாளிகளுடைய சொத்து 13 மடங்கு உயர்ந்திருக்கிறது. இப்போ அடுத்த கட்டமாக அவர்கள் திட்டமிட்டு இருப்பதுங்கிறது 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவினுடைய விவசாயத்தை முழுக்க முழுக்க பெரும் கார்ப்பரேட் அக்ரி பிசினஸ் என்று சொல்லக்கூடிய இந்த விவசாய தொழில்களில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பெருநிறுவனங்களுக்கு, உள்நாட்டு பெருநிறுவனங்கள், வெளிநாட்டு பெருநிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பதற்கான முயற்சியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100 விவசாயிகள் டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த விவசாய போராட்டத்தில் கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட அரசாங்கம் பிடிவாதமாக 11 கட்ட பேச்சுவார்த்தை நடந்தவர்னாலும் பிடிவாதமாக அந்த 3 வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்குவதற்கு தயாராக இல்லை. இது ஒரு அநீதியானது. இங்கே மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி தலைமையிலான அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திடம் தங்களுக்கு சேர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை 12,000 கோடிக்கு மேலே மத்திய அரசிடமிருந்து வர வேண்டியிருக்கு. அந்த தொகையை கேட்டு பெறுவதற்கு ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு அரசாங்கமாக எடப்பாடி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா துறைகளிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல், அது நெடுஞ்சாலைத்துறையாக இருந்தாலும் சரி, வேலை நியமனமாக இருந்தாலும் சரி, 100,000 கையூட்டு கொடுக்காமல் எந்த காரியமும் நடக்காது. அந்த அளவுக்கு ஊழல் தலைவிரித்தாடுகிறது. அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மையமாக வைத்து தான் மேலே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்ற துறைகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த மாநில அரசை அவர்கள் நெருக்குகிறார்கள். முதலமைச்சர் உட்பட நெருக்குதலுக்கு ஆளாகிறாங்க. எனவே அவர்களுக்கு இந்த ஊழல் பிரச்சனையால் அவங்களுக்கு பயந்து இவங்க பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் அனுமதிக்கிறாங்க. தமிழ்நாட்டை அவங்களுக்கு தாரை பார்ப்பதற்கு, இது தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கு எதிரானது இந்து ராஷ்டிரங்கிறது. எனவே அந்த முறையில் பாஜக என்கிற அந்த வகுப்புவாத சக்திகளை தமிழ்நாட்டிலே ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கிற இந்த எடப்பாடி அரசாங்கம் இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற முறையில் தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் நலனுக்கான ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்கிற அந்த முழக்கத்தையும் வைத்து தான் நாங்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை விரிவாக நடத்துகிறோம். எதிர்வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்ய இருக்கின்றோம்.